தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பால், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் நம்மளுக்கு தேவை. குண்டா வேணும், கரண்டி வேணும், அதை வடிகட்டுறதுக்கு பாத்திரம் வேணும், இந்த மாதிரி தேவை. பாலை திரிய வைக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ பாலை திரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு அமிலம் தேவை. அது என்னது அப்படின்னா சிட்ரிக் அமிலம் தான் பன்னீர் தயாரிப்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இப்போ சிட்ரிக் அமிலம் அப்படின்றது வந்து இது என்ன, இது சிட்ரிக் அமிலம் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். நீங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடையில் கேளுங்க, லெமன் சால்ட் அப்படின்ட்டு. லெமன் சால்ட் அப்படின்றதும் சிட்ரிக் அமிலம் அப்படின்றதும் ஒன்று தான். இப்போ 2% சிட்ரிக் அமிலம் அப்படின்ட்டு இருந்தால் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இஷ்டத்துக்கு தோராயமாக ஒரு ஓகே, இப்போ வீட்டில் சாப்பாட்டில் உப்பு போடுற மாதிரி போடுறது கிடையாது. இந்த சிட்ரிக் அமிலம் 2% தான் சொல்யூஷனில் நம்ம சேர்க்க போகிறோம். அது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பன்னீர் தயாரிப்பிலே வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வெப்பநிலை மானி, தெர்மோமீட்டர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் சரி, அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்மளுக்கு அந்த நைஸாக ஒரு துணி இருக்கும் பாருங்கள், மல்லு துணி இல்லை காடா துணி அப்படின்வாங்க, வெள்ளை கலர் துணி, அந்த துணி தேவைப்படுது. ஐஸ் வாட்டர் வேணும். அப்புறம் நம்ம பாலை சூடு பண்ணுறதுக்கு அடுப்பு, அது எல்லாமே வந்து தேவை. இப்போ பன்னீரை கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம அழுத்தி வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்க எக்ஸஸான அந்த தண்ணிலாம் வந்து வெளியில் வரும். அதுக்காக அழுத்தம் கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்களும் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ நம்ம எப்படி அதை தயாரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, பாலை ஒரு சுத்தமான துணியால் வடிகட்டி அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். ஏன் வடிகட்டுறோம்? பாலை வடிகட்டக்குள்ளே அதில் இருக்கிற தூசு எல்லாமே வந்து நீக்கப்படுது. அதனால் நம்ம பாலை எப்பயுமே வடிகட்டி செய்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த பாலை நல்லா சூடுபடுத்தணும். சூடுபடுத்தக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், இடையிடையே கலக்கினே இருக்கணும். ஏன் கலக்கிறோம்? பால் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், கரெக்ட். அதுக்காக தான் நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து பன்னீர் தயாரிப்பில் பார்த்தோம் அப்படின்னா, பால் வந்து 90°C வெப்பநிலையை அடைகிற வரல நம்ம சூடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட வெப்பநிலை மானி இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். பால் ஒரு கொதி வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சூடுபடுத்துங்க. ஒரு கொதி வந்த பிறகு அதை சிம்மில் வச்சுருங்க. இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில், அதாவது தீயை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் வச்சுட்டு இடையிடையே நம்ம அப்போ என்ன பண்ணணும், பாலை கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும், அதை நம்ம நிறுத்தவே கூடாது. இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாலில் வந்து 2% சிட்ரிக் அமிலம் சேர்க்க போகிறோம். 2% சிட்ரிக் அமிலம், 2% சிட்ரிக் அமிலம் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ 1 லிட்டர் பாலுக்கு நம்மளுக்கு 4 கிராம் சிட்ரிக் அமிலமும் 200 ml குடிக்கிற தண்ணியும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலவை நம்மளுக்கு கிடைக்கும். என்ன எடுக்கிறோம், 4 கிராம் சிட்ரிக் அமிலம், அப்புறம் 200 ml தண்ணி, கரெக்ட். அந்த ரெண்டுத்து மட்டும் எடுத்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் பாலுக்கு தேவையான 2% சிட்ரிக் அமிலம் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பால் என்ன பண்ணியிருக்கோம், சூடுபடுத்தி நிறுத்தி வச்சுருக்கோம், அடுப்பை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ பால் வந்து ஒரு வெப்பநிலை ஒரு 75°C வெப்பநிலை வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த சிட்ரிக் அமிலத்தை அதில் மெதுவாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு சிட்ரிக் அமிலம் ஊற்ற என்ன பண்ணால் பால் திரியறத நம்ம பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நல்லா பாலை காய்ச்சிட்டு நல்லா இருந்த பாலை வந்து இந்தமாரி சிட்ரிக் ஆசிடை ஊற்றி இப்படி திரிய வச்சு வீணாக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பன்னீர்ன்றது பாலை திரிய வச்சு கிடைக்கிற ஒரு பொருள் தான். ஸோ பால் திரிஞ்சு தான் போவோம், நீங்கள் அதுக்கெலாம் வந்து பயப்படக்கூடாது. சிட்ரிக் அமிலம் சேர்க்குறீங்க, சேர்த்துட்டு பொறுமையாக மெதுவாக என்ன பண்ணுங்கள், இங்கேயும் அங்கேயும் வந்து அதை கலக்கி விடுங்க. அந்த மாதிரி நம்ம கலக்கக்குள்ளே
அப்பா அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளை வேகமாக கிண்டி விட்டுனே சொல்லி, இது அதுக்கான நேரம் கிடையாது. இப்போ நீங்கள் வேகமாக கிண்டனீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பால் திரிஞ்சிருக்குல்ல கட்டி கட்டி, அது எல்லாமே உடஞ்சி போயிடும். உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்பி அது ஒரு சேர சேர்ந்து பன்னீர் கட்டிகளாக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுங்க, அதை மெதுவாக ரொம்ப மெழுக்காக இங்கேயும் அங்கேயும் வந்து கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்று நல்லா பார்க்கலாம். என்னது அப்படின்னா இளம் பச்சை நிறமாக ஒரு தண்ணி மாதிரி பிரிஞ்சு நிற்கிறதையும் பால் அங்கங்கே வந்து திரிஞ்சு கட்டி கட்டியாக இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதுதான் கரெக்டான நேரம். இப்போ இந்த மாதிரி பால் திரிஞ்ச பிறகு அந்த திரிஞ்ச பாலை நம்ம ஏற்கனவே அந்த துணி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லு துணி இல்லை காடா துணி, அதோடைய உதவியால் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இப்போ நம்ம வடிகட்டுக்குள்ளே என்ன வரும், தண்ணி எல்லாமே கீழே போயிடும். ஓன்லி அந்த துணியில் என்ன இருக்கும், இந்த பன்னீர் கட்டிகள், அங்கங்கே பால் வந்து திரிஞ்சு பன்னீர் கட்டியாக இருக்குல்ல, அது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அந்த துணியில் இருக்கும், அந்த பன்னீர் துகள்கள் தான் இருக்கும். ஆனால் அது ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்காது, இங்கே அங்கேயுமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கிடக்கும். அதை நம்ம ஒன்றா வந்து ஒரு கேக் மாதிரி, ஒரு பன்னீர் கேக் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம பாலை வந்து வடிகட்டி அந்த ஊனீரை வந்து பால் ஊனீர் இருக்குல்ல வே சொன்னோம்ல, அதை வடிகட்டிட்டோம். ஒன்லி அந்த பன்னீர் துகள்கள் மட்டும்தான் அந்த துணியில் இருக்குது. இப்போ இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி அது மேலே எடையை வச்சு அழுத்தணும். இப்போ எடையை வச்சு அழுத்தினா என்ன எடையை வைக்கிறது, 1 கிலோவா இல்லை 1/2 கிலோ எடையா, அப்படி யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில், ஒரு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து தரமட்டமாக இருக்கலாம் அந்த சர்ஃபேஸில், இந்த மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கோம்ல பன்னீர், இது அதை வந்து வைங்க. வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து குளிர்ந்த நீரில் வந்து அலசுவோம். ஏன் குளிர்ந்த நீரில் அலசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ந்த நீரில் அலசக்குள்ள 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்குது. என்னது அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸஸ்ஸாக ஏதாவது ஆசிட் போட்டிருந்தோம் அப்படின்னா அது அந்த தண்ணியிலே கரைஞ்சி போயிடும். ரெண்டாவது, இப்போ வெப்பநிலை இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் துகள்களுடைய வெப்பநிலை குறையும். ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டரில் வந்து அதை வந்து மூக்கி மூக்கி அலசி எடுக்கிறோம் 5 நிமிஷத்துக்கு. அப்போ அந்த மாதிரி எடுக்கக்குள்ள அந்த பன்னீர் துகள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய வெப்பநிலையும் குறையும். குறையக்குள்ள அதுங்க வந்து ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு அந்த பன்னீர் கட்டியாக வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த அழுத்தத்தை வச்சு எப்படி அழுத்துறதுன்னு பார்ப்போம். பன்னீரை வந்து ஒரு மூட்டை மாதிரி நம்ம வந்து கட்டிட்டோம். அது மேலே வந்து ஒரு குண்டானில் தண்ணி பிடிச்சிக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு அது மேலே வெயிட் வைங்க. வெயிட் வச்சிங்கன்னா வடிகட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், ஆனால் நீங்கள் வெயிட் வைக்கக்குள்ளே பார்க்கலாம் மீதி இருக்கிற தண்ணியும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு 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 வெளியில் வரும். அந்த மாதிரி வரட்டும். எவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு. நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுருங்க. வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் வந்து அந்த துணியிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துட்டு வீட்டில் அந்த நம்மளுக்கு குளிர்சாதன பெட்டி இருக்குல்ல ஐஸ் கட்டிலாம் வைப்போமே, அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் வைங்க. அப்போ தான் அது வந்து இறுகி கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செட் ஆன பிறகு அதை எடுத்து சின்ன 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 துண்டுகளாக கட் பண்ணிங்க அப்படின்னா சத்தான சுவையான பன்னீர்